சரியா இப்போ நம்ம போன கிளாஸ் என்ன பார்த்தோம் ஏ ஸ்கோப் டிஸ்ப்ளே பத்தி பார்த்தோம் அந்த ஏ ஸ்கோப் டிஸ்ப்ளேனா என்னன்னா அதுல ரெண்டு ஆக்சஸ் இருக்கு எக்ஸ் ஆக்சஸ் வந்து y ஆக்சஸ் வந்து சோ அதே மாதிரி என்ன பண்ணோம் ரேஞ்சஸ்லாம் கண்டுபிடிச்சோம் r1 r2 r3 அப்படிங்கறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தோம் எல்லாமே வந்து CRB அதாவது CR கேத்தோட் ரே ஆசிலேட்டர் ஆர் கேத்தோட் ரே டியூப் மூலமா நம்ம வந்து அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பிளாங்க் பொசிஷன் இன்டிகேட்டர் டிஸ்ப்ளே இப்போ பிளாங்க் பொசிஷன் இன்டிகேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுல வந்து நம்ம எல்லாமே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா பல்ஸ் ஸ்டேட்ல அதாவது பல்ஸ் மாடல்ல பல்ஸ் ஸ்டேட்ல தான் நம்ம வந்து டிஸ்ப்ளே ஆகும்னு சொல்றோம் அதனால பல்ஸ் பொசிஷன் இன்டிகேட்டர் இப்போ வந்து இந்த ரேடாரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றோம்னா ரேடாரை யூஸ் பண்ணி எந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கறது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம போய் கேட்ச் பண்ணி எடுத்துக்கிறது தான் வந்து இப்போ இந்த டாபிக் பத்தி நாம பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்க இது வந்து எப்படி வந்து நாம ஃபர்ஸ்ட் எப்படி நாம ஐடென்டிஃபை பண்ணுவோம் எங்க இருந்து அந்த டார்கெட் வந்து ரீச் பண்ணுவோம் அப்படிங்கறத பாக்கறோம் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படினா த்ரூ சாட்டலைட் மூலமா சரியா சாட்டலைட் மூலமா நாம என்ன பண்ணுவோம் ஒரு சிக்னல் அனுப்புவோம் சரியா அப்ப அந்த சிக்னல் அனுப்பும் போது அது என்ன ஆகும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா யூசிங் த்ரூ எலக்ட்ரான் பீம் சரியா அந்த எலக்ட்ரான் பீம் சிக்னல் அந்த டிரான்ஸ்மிஷன் சென்ட்ரல் சாட்டலைட் மூலமா படும் போது அது வந்து எந்த ஆப்ஜெக்ட்ட போய் எங்க இருந்து டார்கெட் அப்படிங்கறத போய் அது ரீச் ஆகும் அப்ப அந்த டார்கெட் மேல பட்டம் மேல நம்ம என்ன ஆகும்னா அந்த ஸ்கிரீன்ல நமக்கு எப்படி தெரியும் அப்படினா ஒரு சின்ன வெளிச்சம் தெரியும் சரியா அப்ப அந்த டார்கெட் அந்த ரேடார் வந்து என்ன ஆகும் அந்த டார்கெட் போய் ரீச் ஆன உடனே ஒரு லைட் பல்ப் ஒண்ணு நமக்கு தெரியும் சரியா அப்ப அது தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம் ஓகே அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டார்கெட் போய் அந்த ரேடார் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கறது அந்த சிக்னல் திருப்பி என்ன பண்ணுவோம் அந்த ஸ்கிரீன்ல திருப்பி ரிப்ளை பண்ணுவோம் ரிசீவர் பண்ணுவோம் அப்ப வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அது வந்து நம்ம யோசி வச்சிருக்கிறது நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த ரேடார் வந்து கண்டுபிடிச்சிருச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அது எப்படி வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது என்னது அப்படின்னா ஹாரிசான்டல் லைன் இது வந்து வெர்டிகல் லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இந்த சைடு வரும்போது என்னன்னா லெஃப்ட் அதாவது இது வந்து என்னது ஒய் ஆக்சிஸ் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா அதாவது இந்த பக்கம் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரி இப்போ இந்த பக்கம் இருக்குது லெஃப்ட் சைடு இந்த பக்கம் இருக்குது ரைட் சைடு இப்போ இது என்ன ஷேப்ல இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கு இல்லையா ஆல் ரவுண்ட் ஷேப் ஓகேவா அப்ப இது என்ன ஷேப்ல இருக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு அப்படினு சொல்லி பார்ப்போம் அப்ப இது ஃபுல்லா நாம என்ன சொல்றோம் அப்படினா ஃபுல்லா டயாகனல்னு சொல்றோம் இந்த பாதி வந்து என்ன சொல்றோம் ரேடியஸ் அப்படினு சொல்லி சொல்றோம் சரியா இல்ல பாரு இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா இந்த ரவுண்ட் இந்த சர்க்கிள்ல இங்க இருந்து இங்க வந்து ஃபுல்லா இருக்கிற ஷேப் வந்து என்னன்னா டயாகனல் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லா நம்ம எடுத்துக்கோம் அப்ப அந்த ரேடியஸ் மட்டும் சொன்னானா r அப்படிங்கறது அதுல r அப்ப ரேடியஸ் வந்து ரேஞ்ச் அப்படி சொல்றோம் இதுல cos வந்து என்னன்னா இது வந்து ரேடியஸ் அப்படி சொல்லி கண்டுபிடிக்க போறோம் பாருங்க இது ஃபுல்ல டயாகனல் வந்து d எக்ஸ்பிளனேஷன் இது வந்து r ரேடியஸ் r னு சொல்றதுல இது வந்து நம்ம r ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணோம் சரியா ஓகே இப்போ இதுக்கு என்ன நேம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா தீட்டா அப்படிங்கிறது ஒரு வேல்யூ வர நம்ம வந்துறோம் அப்ப தீட்டா வேல்யூ வெச்சினா நம்ம ஒரு ரேஞ்ச் ஒரு டார்கெட் எங்க இருந்து எங்க தூரம் போகுது அப்படிங்கற ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம் சரியா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து சாட்டலைட் மூலமா ஒரு எலக்ட்ரான் பீம் நாம ஃபர்ஸ்ட் அனுப்புறோம் சரியா அப்ப அனுப்பும் போது உடனே போய் அதை செக் பண்ணி சர்ச் பண்ணிடுமா பண்ணாது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அனுப்புனான எலக்ட்ரான் பீம் அந்த சாட்டலைட் மூலமா வந்த உடனே அந்த ஸ்கிரீன்ல என்ன ஆகும் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த இது வந்து போய்கிட்டே இருக்கும் சரியா அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது நம்மளோட டார்கெட் எங்க எங்க ரீச் ஆகுது ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம எங்க சவுண்ட் எல்லாம் லைட் மாதிரி சின்ன லைட் அங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும் அப்ப நம்ம எல்லாரும் அந்த வெளிச்சம் பட்ட
இல்ல நாம ஓகே அது ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிட்டு நாம என்ன பண்ணுவோம் அப்படினா மறுபடியும் என்ன பண்ணுவோம் இங்க ஓபன் பண்ணி நம்ம பாக்கும்போது அது வந்து அந்த டாக்கெட் ரீச் ஆயிடுவோம் அப்ப சிம்பிள் என்ன இருக்கு அப்படிங்கறத நாம ஃபர்ஸ்ட் டாக்கெட் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் டாக்கெட் என்ன அப்படினா போர் சரியா அப்ப நெக்ஸ்ட் டாக்கெட் என்ன போர் ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் கண்டுபிடிச்சிச்சு நெக்ஸ்ட் என்னது போர் சேம் அதே மாதிரி என்ன X-axis, y-axis, 3D, 3D, XYZ, 11, 11, 3D,
Okay, thank you.